அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. அமேசானில் வந்து போன வருஷம் ஒரு ஆர்டர் போட்டேன், அது வந்து நேற்று வந்துச்சுங்க. ஆமாம், போன வருஷம் அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி போட்டாங்க. டிசம்பர் 28, 27 அப்படின்னு போட்டேன். அதே தான் அப்படி சொன்னேன். ஓகேங்க, அப்படின்னு வந்து நினச்சி பார்க்குறேன். போட்டதே வந்துருச்சுங்க ஒரு வழியாக. என்ன பேக்கேஜு ஏது அப்படின்ட்டு இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு போவோம். அதுக்கப்புறம் எதுக்காக இதை வாங்கினேன், அதுக்கு வந்து மாற்று வழி வேறு இருக்குது, இருந்தாலும் அதை பண்ணாமையா இதை பண்ணேன் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கிடைக்கும். மக்களே, இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஓகே, சொல்லுவோம். இதுதாங்க பேர் க்ரோலர். நிறைய பேர் ஜிரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் க்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனையும் டயரும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவுங்க. அதுவும் நம்மள மாதிரி எஃப்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கே தெரியும். இனி வேறு எந்தெந்த பைக்குக்கு சென்டர் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரில. ஏன்னா ஈஸி டு யூஸ், டியூரபிள், லைட் வெயிட், போர்ட்டபிள், ஆன்டி ஸ்கிட் பேக்கிங். இங்கே பார்த்தீங்களா ப்ரைஸ் போட்டிருக்காங்க 2000 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு 170 kg கீழே இருக்கிற பைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்மளது தானே இங்கே 160க்கு கம்மி தான் நம்ம பைக்கு. நம்ம பட்டி வந்து அவ்வளோ வெயிட் கம்மியான பைக் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் அப்படின்ட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூசர் மேனுவல். ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்க மாட்டாங்க. இப்போ முக்கியமான ப்ராடக்டை வெளியே தூக்கிடுவோமா? வா, செம ஸ்டடியாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. பின்னாடி ஓ இதுதான் ஸ்லிப் ஆகாமல் இருக்குது. கியூஆர் கோடாக கொடுத்துருக்காங்க ஹவு டு யூஸ்ன்ட்டு. இது அந்த கம்பெனிங்க கிராண்ட் பிட் ஸ்டாப். நம்ம அமேசானில் தாங்க வாங்கினோம். 950க்கு வாங்கினோம். 2000 ருபீஸ்ன்னு போட்டு ஆஃபரில் வாங்கினோங்க. நல்லாயிருக்கு. இனி நம்ம பட்டியில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ், நான் ஃபுல்லாக யூசர் மேனுவல் படிச்சுட்டேன். இனி இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதை வச்சுட்டு பைக் ரிவர்ஸில் தூக்கினோன்னா அதை ஏறி நின்றுக்குது. மக்களே, அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாட்டேன், எதுக்காக இதை வாங்கினேன் அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் Yamaha FZS 25ல் அப்புறம் FZ 25ல் வந்து சென்டர் ஸ்டாண்டு இருக்காதுங்க. ஆமாம், ஆல்ரெடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, அதனால தான் அவங்க வந்து சென்டர் ஸ்டாண்டு கொடுக்காமட்டாங்க. அதை சொன்ன மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிறனால சென்டர் ஸ்டாண்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வந்து கம்மியாகும். அது வரனால அந்த ப்ராடக்ட் வந்து அடியில் பிடிச்சிக்கிறனால நமக்கு வந்து ஹைட் வந்து இன்னுமே கம்மியாகும். ஆல்ரெடி கம்மி, இதில் மறுபடியும் கம்மியாச்சுன்னா அப்போ சும்மா போனாலே இடிக்கும். 2 பேர் போனால் தான் இடிக்கும்னு இல்லை, தனியாக ஒத்தாளாக போனாலே இடிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு தான் வந்து அவங்க வந்து ஸ்டாண்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த தப்பு பண்ணனால நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, செயின் வந்து க்ளீன் பண்ண முடியாதுங்க. செயின் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து சென்டர் ஸ்டாண்டு குறிப்பாக ரொம்ப தேவை. பேட்லாக் ஸ்டாண்டு இங்கே வச்சுருப்பாங்க ஷோரூமில். நம்ம ஷோரூமில் கொடுத்தா அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு வந்து வச்சுக்கலாம், இருந்தாலும் அது போர்ட்டபிள் இல்லைங்க. நம்ம வீட்லேயே அப்படியே வச்சுக்கணும், வெளியிலே எங்கேயும் கொண்டு போக முடியாது. அப்படியே கொண்டு போகிறதா இருந்தாலும் அது சிரமம். அது எவ்வளோ பெருசு இருக்கும், அதை எப்படி கட்டி எங்கே வச்சு கொண்டு போகிறது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த இது வாங்கிட்டோம், GRoller. அது பேர் வந்து க்ரோலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போர்ட்டபிள் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், தூக்கி பேக்கில் போட்டு போய்க்கலாம். வெயிட்டும் கம்மி தான். அதனால தாங்க இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தாங்க ஆஃபரோடு வாங்கினேன் 950 ருபீஸ். 3 இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜுன்ட்டு. நம்ம பைக் வந்து லைட் வெயிட்டு தாங்க. நம்மளது வந்து 153 kg தான். ஃபுல் டேங்க் அடித்தாலும் 170 மேலே போகாது. அதனால தான் அதை வாங்கினேன். ஸ்மால் அப்படிங்கிறது, ஸ்மால் அது ஒவ்வொரு size or price small, medium, large price in case you bike on the Dominar Royal Enfield அப்படினா நீங்க வாங்கி போறணும் அப்படினா large வாங்குறது பெட்டர்ங்க ஏனா 200 plus இருக்கிற பைக்குகள large தான் கரெக்ட்டா இருக்கும் இதை பண்ணுதாங்க இந்த வீடியோ பண்ண இனிமேல் நம்ம பைக்ல வந்து oil clean பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது நான் நேத்து தான் clean பண்ணேன் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு இருந்தாலுமே வேற வழி இல்ல ஸ்டாண்ட் மாட்டனா ஹைட் கம்மியாவும் அதெல்லாம் பிரச்சனை இருக்கு சே அதனால தான் இதை வாங்கி போட்டாச்சு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் சோ லைக் பண்ணுங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்க வேல்யூபிள் ஒபினியனை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம் ரைட் சேஃப் அண்ட் பீஸ் அவுட்